ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவனா ஹோம் மேக்கர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு டே டு டே ஒர்க் தான் அது என்னங்கிறது வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் சிம்பிள் வரும் அதுவும் டேப் பண்ணி விடுங்க ஃப்யூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வ்ளாக் வந்து நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ மார்னிங் வந்து நம்ம சாப்பாடும் ரசமும் வச்சாச்சு சட்னி வந்து பாலக் சட்னி பண்ண போகிறேன் பாலுக்கும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் போட்டு பண்ண போகிறேன் ஸோ அதை அவங்ககிட்ட இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் தாளிச்சுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இல்லை காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு நாலு பச்சை மிளகாய் நல்ல பெரிய சைஸில் ஒரு ஃபுல் கட்டை பூண்டு தோலை உரிச்சிட்டு அப்படியே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் சின்னதாக ரெண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன் நான் புளி வச்சு அரைக்க போகிறோம் ஒரு தக்காளி பழம் போதும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு டிஷ்ஷு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு வந்து இப்போவே போட்டுட்டேன் அதாவது ஃபுல் டிஷ்ஷுக்கும் தேவையான உப்பு வந்து நான் இப்போவே போட்டுட்டேன் அப்பப்போ உப்பு போட்டோமா வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது எனக்கு அதனால் நல்லா வந்து வதக்கணும் ரா ஸ்மெல் போயிட்டு தக்காளி நல்லா கொஞ்சம் கொள்ளையிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும் நல்லா வதக்கலைன்னா கொஞ்சம் பச்சை வாசனை அடித்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து ஸ்பினச் வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அது கட் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம எப்படி வதங்கும் போது சுருங்கிடும் ஸோ நல்லா வந்து அப்படியே போட்டேன் ஒரு ரெண்டு மூணு திருப்பிலே வந்து நல்லா வந்து வதங்கிடும் மூடி வைக்க தேவையில்லை கீரையெல்லாம் எப்பவுமே வந்து மூடி வச்சு வதக்கக்கூடாது ஸோ அப்படியே வந்து போட்டு நல்லா கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறமா இதில் லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை வந்து ரொம்ப நிறைய வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு கொத்தும்னு வச்சு கணக்கு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சின்ன சைஸில் கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக வந்து அந்த ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை இல்லாதவங்க புதினா போடலாமான்னு கேட்காதீங்க புதினா போட்டால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது கொத்தமல்லி தழை போட்டால் தான் டேஸ்ட் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வருது நான் காமிச்ச பார்த்தீங்களா இந்த அளவு மட்டும் கொத்தமல்லி தழை நான் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தழை இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் போட்டுட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம் இப்போ கீரை நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதில் அரை மூடி தேங்காய் சின்ன சைஸில் அரை மூடி தேங்காய் இல்லைனா ரெண்டு கீத்துன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கீத்து தேங்காய் வந்து உள்ளேயே போட்டுட்டேன் அந்த கீரை வதங்கினதுக்கப்புறம் உள்ளே போட்டுட்டேன் அதுக்கப்புறமா சின்ன சைஸ் புளி புளி சைஸ்க்கு பார்த்துருப்பீங்க அந்த சின்ன சைஸ் அளவுக்கு புளி போட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கும் போது வந்து நம்ம கடலெண்ணெய் விட ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றுனீங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சட்னி எடுத்து உள்ளே கொட்டி சாப்பிட வேண்டியதான் வெறும் ரைஸ் கூட சாப்பிட்டா செமையாக இருக்கும் இல்லை ஏதாவது நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு அந்த மாதிரி தொட்டுக்கறக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது வெரைட்டி ரைஸ் கூட காம்பினேஷனை கூட சாப்பிட்லாம் இப்படி வேணால் வச்சு சாப்பிட்லாம் பாலக்கீரை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இதே மாதிரி சட்னி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு மூடி வச்சு வதக்காமல் இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும் தண்ணி நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம் அவ்வளோதான் சட்னி ரெடி காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நேராக வந்து தோட்டத்துக்கு வர வேண்டியதான் இப்போ என்ன வேலை அப்படின்னா வந்து கனகாம்பரம் விதை விட்டுருக்கோம் ஸோ அதுக்கு வந்து தண்ணி கட்டணும் நான் வந்து தண்ணியெல்லாம் கட்டினது இல்லை ஸோ சும்மா வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன் எனக்கு ஒழுங்காக கட்ட தெரியல ஹஸ்பண்ட் வந்து என்னை திட்டிகிட்ருக்காங்க இப்படியா போடுறது அப்படியா போகிறதுன்னு சொல்லிட்டு தண்ணி வந்து டக்குன்னு வர்றதுக்குள்ளே அந்த மடையை திருப்பி விட்டு நம்ம அடுத்த பாத்திக்கு வந்து ரெடி பண்ணிடணும் ஸோ தண்ணி கட்டிட்டு பார்க்கலாம் கனகாம்பரத்தை வந்து விதை விட்டுருக்கோம் அதனால் ஃபுல்லாக தண்ணி கட்டிகிட்ருக்கோம் அந்த விதை விடுற வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் மேலே ஐ பட்டனில் அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன் இப்போ வீடியோ பாருங்கள் நீ அங்கங்க நோண்டது அங்கங்க திக்கு திக்கு மேலே போடு புரியுதா
மலையில நினைக்காத பூமி இல்லப்பா ஓ திருப்பே பாத்தீங்களா இல்லையா ஓ திருப்பே அது பாய் யாரு போயிடுறா அதுக்கு வரப்பாங்கமா இல்லடா நீ என்ன பண்ற? மா நல்ல பரிமாம் அரிக்காத. நடு விட்டு கட்டல. நானா. நடு மூடி தருவிய நீ என்ன? நடு விட்டு வரேன். கல்ல அரிக்கி பாரு அரிச்சிடுறேன். லஞ்ச் சாப்பிடலாம் வீட்டுக்கு வந்தோம். அப்போ வந்து இந்த புறா வந்து வீட்டுக்கு வந்திருந்தது. சோ அந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு லஞ்ச் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் தோட்டத்துக்கு போய்ட்டு வீடியோ வந்து கன்னி பண்ணலாம். மா இந்த நான் போட்டுக்கிறேன் கீழே தெரியும். சாப்படல குறியர் ஏய் இதான் பாப்பா அழகா இருக்கு மலை இல்லையா ஏ அப்படியே கூண்டு போட்டு புடிச்சிட்டு வளத்தலாம்ல முதல்ல கிளி எல்லாம் வச்சிருந்தாங்களே என்ன பண்ணாங்க அந்த கிளி கொடுமூர்த்தி அடைச்சு ஐயோ போகுது இவங்களுக்கு கொடக்கு முடக்கன் வரலேஸ் போயிடுச்சு போ ஐயோ ரெண்டு ரெண்டு பக்கம் போயிடுச்சு சே ஒன்னா மிஞ்சிட்டு இருந்தா அழகா இருந்தது அது ஏன் அங்கே போயிட்டு இருக்குது அங்கே அரிசியே இல்லை அங்கே போய் என்ன பண்ணுது ஐயோ போயிடுச்சு இவ்வளோ பக்கத்தில் இருந்துச்சு வருமா என் ஃபோனில் வருமா மீன் போட்டு பழக்கிருப்பாங்க பயன்மை தவறே டேய் அறிவே வண்டி எடுத்து போடா நீ பயமுறுத்தினா வராது இதப்பா செம்மையா இருக்கு நம்ம கறி அப்ப நட்டவே யோசிக்கிறான்டா எதை அடிச்சா எங்க சிங்கிள நைட்டு முயல் வாட்டி கணக்கு போய் சாப்பிடலாம் டேடி வந்து பார்க்க சொல்றாங்க ஆடா போயிச்சு எனக்கு ஒரு அழகா கொண்டுக்குது ஐயோ எங்க போ ஆடாடாடா
தோட்டத்துக்கு வந்து ஆட்டோட எரு வந்து இறச்சி விட்டுட்டுருக்கோம் வெங்காய காட்டுக்கு. இது வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப சத்து நல்லா வந்து வளரும். லைஸாக வந்து மழை தூறிட்டுருக்கு, கடைக்கடன்னு வந்து இறச்சி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து விலாக் கன்டினியூ பண்ணலாம். வெங்காய காட்டில் வேலை முடிச்சதுக்கப்புறமா கனகாம்பரம் காட்டில் வந்து கொஞ்சம் பூ எடுக்க வேண்டிய வேலை இருந்தது. ஸோ நாங்கள் வந்து பூ எடுத்துகிட்டு இருந்தோம். மாமனார் வந்து மருந்து அடிக்க போகிறாரு, மழை பெருசாக வரப்போகுது, மருந்து அடிக்க வேணாம்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து திட்டுறாரு மாமனாரை. பட் அவர் வந்து அது கேட்காம மருந்து சரி அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு மருந்து அடிச்சிட்ருக்காரு. பூ கொஞ்சம் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு காட்டில் வந்து வேலை இல்லை. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேண்டியதுதான். நாங்கள் அப்படியே குளிச்சுட்டு எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டு வந்து மீட் பண்ணலாம். என்னாச்சுப்பா பின்னாடி சத்தியத்து போகாதீங்க. ஆடு 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 ஒரு வழியாக வந்து கதையெல்லாம் பேசிட்டு கச்சாமுஞ்சான் டான்ஸ் ஆடி விளையாண்டுட்டு என்னோடய ரெண்டு பசங்களும் தூங்கிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இன்றைக்கி நான்வெஜ் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஃபேமிலி ஃபுல்லாக வாழை இலை சாப்பிட்றோம். நாளே வாழை இலை சாப்பிட்டா ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி லீஃப் மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இலை அப்படின்னு சொல்லி அறுத்துட்டு வந்து சாப்பிட்றோம். இந்த கிளிப்பிங்க்கு அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாமனாரோட காமெடியான ஸ்பீச்சில் இருக்கும், பாருங்கள். எல்லாருமே கவர் ஆயிட்டு இருக்கீங்க. ஏன்னா கிளிப்பு கொண்டு வரேன் குத்துறக்கு. ஏன் நல்லா தெரியுங்க
நீங்க தான் ஒரு சைடு தெரிய மாட்டேங்குது சித்தப்பா, உங்களை மறைச்சே உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க. போட்டு அப்படியே அதை போடு.
இருங்க இது ஆபடி போட்டு போறல சிக்கு வா அம்மா அப்படியே கிளறஞ்சே இப்படி இருக்கு என்ன இடமா சும்மா கிடக்குது வந்து உட்காருங்க मूची मुड़िया मार्जी मुड़िया मार असर ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் see you soon in the next video bye bye